மிஸ்ஸஸ் பத்மாவதி. இவங்களுக்கு கம்ப்ளீட் பாடி பெயின், கேஸ்ட்ரைட்டிஸ், டயபெட்டிஸ், உடல் சோர்வு, பிளட் ப்ரெஷர், தலை சுற்றல் போன்ற பலவிதமான பாதிப்புகள் இருந்தது. எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு, இனி பார்க்கறதுக்கு ஏதும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்மிடம் சிகிச்சைக்கு வந்தாங்க. அக்யூபங்க்சர் சிகிச்சை மேற்கொண்ட பிறகு அவர்களுக்கு கிடைத்த நிவாரணத்தையும் அனுபவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். பேர் பத்மாவதி, நான் பெரம்பூரில் இருந்து வரேன். அக்யூபங்க்சர் எப்படி தெரியும்னா டிவி பார்த்து தான் எனக்கு தெரியும். அப்புறம் இங்கே வந்த உடனே நான் சொன்னேன், எனக்கு எல்லா டாக்டர்கிட்டும் போய் பார்த்து கொண்டு எல்லாம் முடித்தாச்சு, யாரும் ஒன்றும் செய்ய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, ஒன்றும் செய்ய முடியலன்ட்டாங்க. கடைசியில் இங்கே தான் டிவி பார்த்து வந்தேன். வந்து எனக்கு இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக வலின்னு சொல்லியிருக்கேன். வலின்னு சொல்லோன்னா இவங்க ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, அது மாதிரியே நான் எடுத்தேன். எடுத்தோடனே எனக்கு ஒரு சில இதெல்லாம் நல்லா க்யூர் ஆகிருக்குது, எனக்கே தெரியுது. அப்போ தொடர்ந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து நான் ட்ரீட்மெண்ட் வந்துன்னு இருக்கேன். இப்போ பரவாயில்ல எனக்கு. இப்போ நான் வந்து இதோ இங்கே முடித்தோடனே நேராக டி நகரம் தான் போய் சுற்றிட்டு நைட்டு 6 மணி தான் நான் வீட்டுக்கே போவேன். அந்த மாதிரிலாம் என்னால் போகவே முடியாது. ஒம்முத்துக்கு வெளியே வந்து வழினா நான் வீட்டில் தான் போய் உக்காந்துடுவேன். இங்கேருந்து ஃபுல்லு எங்கள் பொண்ணுக்கு வேண்டிய கல்யாண வேலை எல்லாம் முடிச்சுட்டு டெய்லி வந்தால் இப்போ இங்கே தான் நெக்ஸ்ட்டு டி நகர் வேலை தான், ஃபுல் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறேன். எனக்கு சுகரில் நல்லா தெரியுது, அந்த கிட்னிஸ் எல்லாம் அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ நல்லா சாப்பிடும், நல்லா பசி எடுக்குது, நல்லா சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு ஒன் அது. ரெண்டாவது வந்து இந்த ட்ராவலே பண்ண முடியாது எனக்கு. உடம்பு கை காலெலாம் அப்படியே ஒரு வீங்கின மாதிரி ஆகிடும், இந்த கேஸ்ட்ரிக் வந்து தலையாக்கலாம். அது இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறேன், நல்லா நடக்கவே முடியாது. அதை அது ரெண்டும் சரியாக இருக்குது. ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு இருந்தது தலை சுத்தல், அது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. 15 நாள் சிகிச்சையில் வந்து ஓவராலாக வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஆமாம். அதாவது இந்த கேஸ்ட்ரிக்னா எந்த டாக்டருமே க்யூர் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாக்கா சரி, ஹோல் பாடி பெயின் ஆனால் அது ஒரு நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே வந்து இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், உடம்பு வலி, அதுக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சுகர் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்.